ஆவின் நிறுவனத்தின் சார்பில் ஐந்து புதிய பால் பொருட்கள் அறிமுகமாகியுள்ளது ஆவின் நிறுவனத்தின் சார்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன ஐந்து புதிய பால் பொருட்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இஞ்சி எலுமிச்சை துளசி மிளகு சீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருட்களை சேர்த்து உருவாக்கப்பட்ட ஆவின் மோர் சாக்கோ லெசி மேங்கோ லெசி நீண்ட நாட்கள் கெடாத சமன்படுத்தப்பட்ட பால் மற்றும் ஆவின் டீமேட் பால் ஆகிய புதிய பொருட்களை முதலமைச்சர் அறிமுகம் செய்து வைத்தார் மின்துறை அமைச்சர் தங்கமணிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் தங்கமணி அவர்கள் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தெரிவித்துள்ளார் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவும் மேலும் நம் மாண்புமிகு அமைச்சர்கள் தலைமையிலும் பல்வேறு உயர் அலுவலர்களைக் கொண்ட சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு தொற்று பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தனி கவனம் செலுத்தப்பட்டு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவும் இதன் காரணமாக அப்பகுதியில் தற்பொழுது கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பின் அளவு குறைந்துள்ளதாக எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார் சாத்தான்குளம் சம்பவம் மேலும் பத்து போலீசாரிடம் விசாரணை சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட தந்தை மகன் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அங்கு காவல் ஆய்வாளராக இருந்த ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் உட்பட ஐந்து பேரை ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக இருந்த பால்துரை காவலர்கள் செல்லதுரை தாமஸ் உட்பட மேலும் பத்து போலீசாரிடம் தூத்துக்குடி மாவட்ட சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு ஏழு லட்சத்தை தாண்டியுள்ளது நாடு முழுவதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளதோடு மேலும் நானூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் பலியாகியுள்ளனர் இதனால் நாட்டில் கொரோனா பாதித்தோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழாகவும் பலியானோரின் எண்ணிக்கை இருபதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாகவும் அதிகரித்துள்ளது ஜூலை பதிமூன்றுக்கு பிறகு ஆன்லைன் வகுப்புகள் தொடக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் தொலைக்காட்சிகள் மூலம் நடத்தப்படும் வகுப்புகளை ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு அமெரிக்க பல்கலைக்கழகம் எச்சரிக்கை இந்தியாவில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தினமும் இரண்டு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு கொரோனா பாதிப்பு தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்காவின் மாசூட்ஸ் பல்கலைக்கழகம் எச்சரித்துள்ளது காற்றின் திசை மாறுபாடு மழைக்கு வாய்ப்பு காற்றின் திசை வேக மாறுபாடு மற்றும் வெப்பசலனம் காரணமாக கடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள எட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்